வெல்கம் டு ஜான்சி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வீட்டில் பூஜை செய்யறதுக்கும் தொழில் ஸ்தாபனமான ஆஃபீஸில் இல்லை குடவுன்ஸில் பூஜை செய்யறத பற்றி தாங்க. பொதுவாக நம்ம வீடுகளை சுத்தபத்தமாக வச்சுருப்போம், அதனால் அங்கே டக்குன்னு பூஜை செய்துருவோம். தொழில் ஸ்தாபனம் ஓரளவு சுத்தமாக தான் வச்சுக்க முடியும், அல்லது பூஜை அறையில் மட்டும்தான் சுத்தமாக வச்சுக்க முடியும் இல்லைங்களா. நம்ம செய்கிற தொழிலை பொறுத்து நம்மளோட சுற்றி இருக்கிற இடம் அசுத்தமாக இருக்கும், அதனால் ஒன்றும் தப்பில்லை, செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுவாமி படங்கள் இருக்கும் இடத்தையோ இல்லை அந்த செல்ஃபையோ இல்லை பூஜா ரூமை மட்டுமே நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதுமானது. பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி கை கால் முகம் கழுவிட்டு பூஜை செய்யணும். வீடாக இருந்தாலும் சரி, தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கே சுத்தம் செஞ்சுக்க முடியலை அப்படிங்கிறவங்க மன சுத்தத்தையே பெரிதாக நினைக்கலாம். வீட்டில் இருந்தே நாம் சுத்தபத்தமாக தான் தொழிலுக்கு கிளம்புவோம், அதனால் அது ஒரு குறை ஆகாது. நாம் வீடுகளில் எப்பவுமே 6 மணிக்கு விளக்கு ஏற்றிடணுங்க. ஏன்னா 6 மணிக்கு தான் மகாலட்சுமி வருகை தர்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. அந்த மாலை பொழுது 6 மணி ஆனாலும் சரி, காலையிலையும் சரி, மகாலட்சுமியோட ரிஷிகளும் தேவர்களும் முனிவர்களும் நமக்கு நல்லது நினைக்கிற நம்ம முன்னோர்களும் தாங்க வருவாங்க. குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் நம்மளை பார்க்கறதுக்கு வருவாங்க. எப்படி நாம் தினமும் ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது நட்பு அதிகரிக்கிறதோ, நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்கள் குறைகிறதோ, அதே போல தாங்க தெய்வத்தை வழிபட வழிபட அவங்க கிட்ட நாம் நம்ம குறைகளை சொல்ல சொல்ல, அல்லது நமக்கு தந்த நிறைகளுக்கு நாம் நன்றிகள் சொல்ல சொல்ல தெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சொந்தங்கள் ஆனாலும் சரி, சொந்த பிள்ளைகள் ஆனாலும் சரி, உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகள் குறைய குறைய இடைவேளிகள் அதிகமாகும். அதே போல தான் தெய்வத்துக்கிட்டையும் நாம் சாமி கும்பிட கும்பிட தெய்வத்துக்கும் நமக்கும் நிறைய நட்புறவு, அதாவது இடைவேளிகள் குறையும். தெய்வம் நமக்கு அருளும் நேரம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கும். தேவதைகள் நம்மளை சுற்றி எப்பவுமே இருப்பாங்க. யார் நமக்கு கெட்டது நினச்சாலும் சரி, நாம் நல்லது நினைக்கணும். ஏன்னா நல்லது நினைக்கிற மனசில் தாங்க தெய்வம் இருப்பாங்க. அறிவுள்ளவன் பகுத்தறிவை உபயோகித்து அடுத்தவன் முன்னேறக்கூடாது, அல்லது நாம் மட்டுமே முன்னேறி இருக்கணும், அடுத்தவன் மேலே பொறாமைப்பட்டு சில ஏச்சு பேச்சு வார்த்தைகளை நம்ம மேலே தெளிக்கலாம், அது நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு நாம் பகுத்தறிவை உபயோகிக்கணும்னு அவசியமில்லை. தெய்வ அருளை மட்டுமே உபயோகிக்கணும், அதுக்கு நாம் நல்லதை மட்டுமே சிந்திக்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நாம் இன்னசென்ட்டாக இருக்கணும், நம்ம வேலை உண்டு நாம் உண்டுன்னு இருக்கணும், நாம் மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கணும், நம்மளுடைய கடமைகளை நாம் சரிவர செய்யணும். அதே சமயத்தில் நாம் வழியை போய் மாட்டிக்கவும் கூடாது, வர்றவங்களை உபசரிக்காமல் இருக்கவும் கூடாது. கடவுள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழிகளை காட்டவில்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பகுத்தறிவு தரலைனாலும் தெய்வம் எப்பவுமே உங்கள் கூடையே இருப்பார். பகுத்தறிவு கொடுத்தவனுக்கு அறிவை மட்டுமே கூட கொடுத்துருப்பாரு, அதனால தான் அந்த அறிவை வச்சு அவங்க முன்னேறுறாங்க. முன்னேற வழி தெரியாதவங்க தெய்வத்துக்கிட்ட சரணடைகிறது முன்னேற்றத்திற்கான முதல் படி. இது நான் உணர்ந்த உண்மைங்க. நான் முழுக்க முழுக்க நம்புறது தெய்வத்தை மட்டும்தாங்க. ஏன்னா தெய்வம் என்னைக்கும் நமக்கு அருள்வாரு. மனிதர்கள் உறவினர்கள் எப்போ எதை பற்றி யோசிப்பாங்க, நல்லதை யோசிப்பாங்களா இல்லை நம்மளை பற்றி நெகட்டிவாக யோசிப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. தெய்வம் தூய்மையானவர், நல்லதையே நினைப்பார். சரி, இப்போ நம்ம டாபிக்குள்ள போகலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும், அதாவது வடகிழக்கு மூலையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் நிரப்பி எலுமிச்சம் பழம் டெய்லி போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா
அது உங்களுக்கு கண் திருஷ்டியை நீக்கும். முடியாதவங்க செவ்வாய் வெள்ளி மட்டும் செய்யலாம். இதனால பொறாமை பார்வைகள் உங்களை அண்டாம இருக்கும். யாரு உங்களை நினைச்சு பொறாமப்பட்டாலும் அவங்களோட பார்வை உங்களை அண்டாது, உங்க குடும்பத்தினரை அண்டாது. அதிர்ஷ்டம் உண்டாகணும் அப்படின்னா அதே மூலையில ஒரு கண்ணாடி டம்ளர்ல மஞ்சள் ரோஜா பூ நீங்க வைக்கலாம். இது வியாபார ஸ்தலங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஒரு பக்கம் மஞ்சள் ரோஜா பூ வைத்த கண்ணாடி டம்ளரும் இன்னொரு பக்கம் எலுமிச்சம் வைத்த கண்ணாடி டம்ளரும் இருக்கலாம். நீர் நிரம்பி இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண் திருஷ்டி நீங்கி அதிர்ஷ்டமும் உண்டாகும், தெய்வ அருளும் கிடைக்கும், மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல புகழ் கொண்ட கீர்த்தியோட செல்வ செழிப்போடு நற்பதவிகளை கிட்டி நல்லபடியா வாழலாம். இத செஞ்சு பாருங்க, உங்களுக்கே மாற்றம் தெரியும். எப்பயுமே நாம எந்த காரியத்தை தொடங்கும் பொழுதும் அந்த காரியத்தை நாம 30 நாள் தவறாம செய்யறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.